கேப்டன் என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட தேமுதிக கட்சியினுடைய நிறுவனரும் சிறந்த நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் காலமாகி இருக்கிறார். இவருக்கு வயது 71 ஆகியிருக்கிறது. நாளை மாலை இவருக்குரிய அந்த நல்லடக்கம்கள்லாம் இறுதிச் சடங்கெல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி தேமுதிக கட்சி அறிவித்திருக்கிறது. தமிழக அரசியலில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில வந்து ஒரு அவங்க ரெண்டு பேருக்குமே சவாலை விட்டக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக இவர் விளங்கினார். ஒரு கட்சி ஆரம்பித்த பொழுது நடிப்பு துறையிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறந்த நடிகராக பல படங்களை நடித்திருக்கிறார், பல ரசிகர்களை இவர் கொண்டிருக்கிறார் என்பதும் சிறந்த ஒரு உண்மை. இந்த நிலையில் அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இவர் வந்து மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பலமுறை அவர் பல நோய்களால் அவதிப்பட்டு கொண்டு வந்தார். கடைசியாக அவருக்கு வந்து கோவிட் இருந்ததாக கூட செய்தி வந்தது. இந்த நிலையில் அவர் வந்து இறந்திருக்கிறார். ஒரு பாண்ட் லீடர் இறந்தார் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஒரு பாண்ட் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னு நான் பார்க்குறேன். அரசியலுங்கக்கூடியது இன்றைக்கி பல சினிமாக்காரங்க அரசியலுக்கு வராங்க, பல சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரையே வரையே வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்போ கூட நான் சொன்னேன் இவரெல்லாம் வரப்போகிறதில்லை அப்படின்னு. விஜயகாந்துக்கு வேறு ஆளுகளுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் ஆரம்பத்தில் அவருக்குள்ள ரசிகர் மன்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களை வைத்து பல ஊர்களில் அந்த ரசிகர் மன்றம் பல சேவை பணிகளில் ஈடுபட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் அதை வந்து கட்சியாக மாற்றுகிறார். அப்போ அரசியல் என்பது மக்கள் சேவைக்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணப்போக்கை கொண்ட ஒரு சினிமா நடிகராக அவர் இருந்தார். ஓவர் நைட்டில் ஒருவன் முதலாளின்னு சொல்லி அப்படி டாயிங்னு சிஎம் ஆகணும்னு அவர் நினைக்கல. அப்புறம் இன்னொருத்தர் மாதிரி யாருக்குமே புரியாமல் பேசி சினிமாவில் எவனுக்கும் 5 பைசா உபகாரம் பண்ணாமல் நான் ஓவர் நைட்டில் சினிமாக்காரனாகிறதும் கிடையாது. அதாவது ஒரு வெள்ளமழை வரும்போது அரசு என்ன செய்தது அப்படின்னு பேசுறது, இன்னொரு மழை வரும்போது நீ வீடு கட்டினதுனால தாண்டா தண்ணி வந்ததுங்கிறது, அந்த மாதிரியான அரசியலும் அவர் இல்லை. ஆனால் அடிப்படையில் தன் அமைப்பையே மக்கள் சேவையில் ஈடுபடுத்தினார். இந்த மாதிரியான ஒரு நடிகர் சங்கம் மக்கள் சேவையை மையப்படுத்தி அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாறியதுங்கக்கூடியது எங்கேயும் இல்லை. அது விஜயகாந்துக்குள்ளது தான். அது வந்து உண்மைக்குமே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளரியாக நான் அதை பார்க்குறேன். ஏன்னா எந்த நடிகர் ஏன்னா இது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி நடிகர் சங்கத்துக்குள்ளே டிக்கெட்டெல்லாம் பெருசாக விலைக்கு போகாது. அன்றைக்கி நடிகர் சங்கத்தை வச்சு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போ இவ்வளவு வேறை, அதாவது தனக்குள்ள பாப்புலாரிட்டியை வைத்து தனக்குள்ள ரசிகர்களை வைத்து மக்கள் சேவையை ஒருத்தர் செய்ய வச்சார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த மனசு என்பது உண்மைக்குமே மிக உயர்ந்ததாக நான் பார்க்குறேன். எந்த அளவு அந்த மாதிரி செய்யலை. நான் அரசியலுக்கே இதற்கு சேவை செய்வதற்காகத்தான் வந்தேன்னு சொன்னவர்களும் அதை அந்த மாதிரி செய்ததில்லை. ஸோ அந்த அளவில் வந்து அவர் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். அவருக்குள்ள ஆரம்பமே அதான், உண்மைக்குமே சேவை என்பதுன்னு துளக்கம். ரெண்டாவது, எல்லா அரசியலுக்காகவும் இல்லைன்னு சொன்னான்னா இது ஒரு ஃபேஷன், இந்த ஒரு குலாவத்தை விட்டு கஞ்சி குடிக்க போகிறது, அது அவரும் தான் பண்ணினார். ஆனால் ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட பாராட்டினது என்ன அப்படின்னு சொன்னால், திருட்டுத்தனமாக கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்துட்டு வெளியில் வந்து அயோக்கியத்தனமாக நாஸ்தீகம் பேசுறது, அது அவர்கிட்ட கிடையாது. கருணாநிதி இருந்த காலத்தில் கருணாநிதியை பார்க்கும்போது கூட நெத்தியில் விபூதியோட தான் அவர் போயிட்டு இருந்தார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தேவைக்காக தன் அடையாளங்களை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான வேலையை செய்யாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயமரியாதை உண்டவர்னு அர்த்தம். அன்றைக்கி ஏதோ பார்க்குறேன், ஏதோ அந்த பேர் என்ன, நம்ம அந்த சனீஸ்வரர் கோவில் இருக்குல்ல, திருநள்ளாறு, அங்கே போயாச்சுன்னு சொன்னோம்னா அந்த ஆபாசப்பட்டிமன்றம் ஒருத்தர் பேசுவார், ஒரு கிறிஸ்தவன், அந்த திண்டுக்கல் லியோனி சாமி கும்பிட்டாருன்னு அன்றைக்கி ஏதோ ஒரு பேப்பரில் போட்டிருந்தான். ஏண்டா நீயோ கிறிஸ்தவன், நீ வீதிக்கு வீதி நீ பேசுகிறதோ ஹிந்துக்களை திட்டி, அப்புறம் நீ ஏண்டா திருநள்ளாறுக்கு போனேன். ஸோ அந்த மாதிரியாக பதவிக்காகவும் பைசாவுக்காகவும் எதுக்கும் எந்த எதுலேயுமே உருப்படி இல்லாமல் எதுக்கு வேணாலும் காசுனா எங்கே வேணாலும் விலைக்கு போகிறது, அந்த மாதிரியான தன்மை இல்லாதவர் விஜயகாந்த். மூணாவது வந்து அவர் நல்ல ஒரு, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி நமக்கு கருத்து ரெண்டு பேரும் கூடயும் நமக்கு கருத்து வேறுபாடு தான். ஆனால் ரெண்டு பேரும் ஸ்டால்வர்ட்ஸ்,
அவங்க ரெண்டு பேரும் பீக்கில் இருக்கும்போது அவங்கள ஏற்றி ஒரு அரசியல் பண்ணுறாரு. அந்த ஒரு எதிர்ப்புலேயே அந்த கட்சியை அவர் கொண்டு வந்தார். அகெயின், வீதி யாரை விட்டுது? குடும்பத்தை உள்ளே கொண்டு வந்தார், அவர் காணாமல் போட்டார். ஆனால் அப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து அவர் மட்டும் அந்த இதில் ஒழுங்கு அதே பாணியில் இன்றைக்கி அவர் அரசியல் பண்ணி கொண்டு அந்த கட்சியை வைத்திருந்தால், இந்த குடும்பத்தெல்லாம் உள்ளே விடாமல் கொஞ்சம் பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி அவர் உயிரோடையும் இருந்திருப்பார். இன்று அவர் தமிழகத்தின் முதல்வராக கூட இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவருக்குள்ள இந்த நிலைப்பாடு, அதாவது குடும்பத்தால் கெட்டது, அந்த நிலைப்பாடு எடுக்காத காரணத்தினால் தமிழகம் ஒரு நல்ல ஒரு தலைவரை இழந்தது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். சிலவங்க சொல்லுவாங்க அவர் குடியாரன் அப்படி பண்ணிட்டு, அதெல்லாம் இந்த திமுககாரன் நிறைய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னங்கக்கூடிய உண்மை நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அவரை குடியாரன் அப்படின்னு நீங்கள் வந்து தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணீங்கன்னா திமுககாரன்லாம் எத்தனை வீட்டுக்கு போயிட்டு வரான்னு அடுத்த பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அதை அந்த வடிவேலு விட்டு அந்த மேடையில் பேசி அப்படியே கருணாநிதி ஆணு சிரித்து கொண்டு இருந்து இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். இவருக்குள்ள அப்பா இவருக்குள்ள அம்மானு சொல்லி தனித்தனி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கலையே. அப்போ அந்த மாதிரியான கேடுகட்டவர்கள் வந்து இவருக்கு இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்ததை பார்க்கும்போது எனக்கு வந்து அது எந்த அளவு அது உண்மை அப்படிங்கிறது தெரியலை. அடுத்தது நான் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நான் பார்த்தது என்ன அப்படின்னா, திரைத்துறையில் பலர் அவர் கை தூக்கி விட்டுருக்கார். கஷ்டப்படக்கூடியவருக்கு பலருக்கு அவர் வந்து வாழ்வு கொடுத்துருக்கார். அது இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை காட்டுது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எப்படின்னா ஒரு கம்பெனியை வச்சுக்கிறது, ஒரு சினிமா கம்பெனியை, நல்ல சினிமானால் இந்த ரெட் ஜெயின்ஸே வாங்கிடணும், இல்லைன்னா அந்த எந்த படத்தையும் எந்த தியேட்டர்லையும் ஓட விடப்படாது. இது சினிமா திரைத்துறையில் திராவிட ஆக்கிரமிப்பு. ஆனால் அதே திரைத்துறையில் அவர் எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்கார்ல. ஸோ இதை இந்த கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். அப்போது பண்ணக்கூடிய தொழிலில் கூட இன்னும் நாலு பேரை கையை தூக்கி விடுறது, இது வந்து அவருக்குள்ள ஒரு மெக்னானிமிட்டிக்கு ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் கட்சி குடி பண்ணும்போது திருப்பதியில் போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அவர் வரவே செய்தார். அந்த கட்சி அறிவித்தார் அந்த நேரத்தில். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கட்சியில் திராவிடம்னு பேர் இருந்தது. ஆனால் திராவிடம்னா என்னடா அர்த்தம்னா, திராவிடம்னா திராவிட வேதம்னு எதற்கு பேர்? நாலாரிய திவ்ய பிரபந்தத்துக்கு திராவிட வேதம்னு பேர். அப்போ திராவிடம்னு சொல்லியாச்சுன்னா அது ஆன்மீகம்தான் என்பதை அன்னைக்கு உறக்க சொன்னதில் வந்து விஜயகாந்த் குழப்பம் கொண்டு. இன்னொரு விஷயம் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நான் பிஜேபியும் கூட அவரை மதிக்கக்கூடிய காரணம் இதுதான். பிஜேபியில் அந்த காலத்தில் நான் சொல்கிறது, நம்ம இப்போ அதை அந்த கோஷங்களை அவங்க பயன்படுத்துகிற மாதிரியே தெரியலை. ஏன்னா இப்போ வந்து மோடியை தவிர வேறு எதுவுமே அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, வேறு கட்சி கொள்கையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியலை. ஆரம்ப காலத்திலலாம் பிஜேபியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் ஒரு இது போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா, equality to all, appeasement of none. ஆனால் கட்சியில் மைனாரிட்டி செல் வச்சுருப்பாங்க. ஏன்டா அப்பீஸ்மெண்ட் ஆஃப் நன், இக்வாலிட்டின்னு வரும்போது எப்படா மைனாரிட்டி மெஜாரிட்டி வருங்கக்கூடிய கேள்வியை நம்ம கேட்டால் சொல்ல மாட்டேங்க. நானும் பல பிஜேபி தலைவர்கள்ட்ட பலகாலமாக அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். எனக்கு விஜயகாந்த்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த கட்சியில் மைனாரிட்டி பிரிவுன்னு ஒரு பிரிவு இல்லை. ஸோ இக்வாலிட்டிங்கக்கூடியதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வட்டத்தில் ஃபாலோ பண்ணவராக நான் அதை இந்தியான்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் வேறு வடக்கு ஏதாவது ஹிந்து கட்சிகளில் சிவசேனாலாம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சு இங்கே இவர் கட்சியில் அந்த மாதிரியான ஒரு செல் இல்லை. எனக்கு அதை பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஆஃப் இக்வாலிட்டியில் வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் எல்லா ஹிந்துத்துவ கொள்கையில் பின்பற்றினாரா இல்லையாங்கிறது அதெல்லாம் வேறு. ஆனால் இக்வாலிட்டிங்கக்கூடியது தங்கட்சி அளவுலையாவது அவர் பின்பற்றினார் இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து அவரை பொறுத்தளவில் பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறம் அவருக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அன்றைய திராவிட அரசு கொடுத்தது. அவருக்குள்ள அந்த கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க. ஆமாம், அது வந்து ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ எப்படி, ஏன்னா எப்பெல்லாம் கையில் ஆட்சி இருக்குமோ அப்பெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்க வந்து கஷ்டம், அதானே திராவிடத்தோடு வழக்கமே. ஸோ இந்த வழக்கத்தில் அவங்க இன்றைக்கி அப்படியும் டார்ச்சர் கொடுத்தாங்க. அதுக்கு மீறியும் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஹெல்த்து கொஞ்சம் மோசமாயிடுச்சு.
அது கூட ஏதோ அவர் வேற புகார்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்க கூட இருந்தவங்களே கூட அவருக்குள்ள உடம்பு கெட்டதுக்கு காரணமாக இருந்தார்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஸோ இருக்க முடியாது என்று நம்மால் அதை வந்து மறுக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல மனிதர் மக்கள் சேவையில் ஈடுபடணும் அப்படிங்கக்கூடியதை அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணாமல் தான் மட்டும் இல்லாமல் தன் பார்ட்டியையும் அதில் வந்து தனக்குள்ள ரசிகர்களையும் மக்கள் சேவை செய்ய வைத்தவர். அது வந்து உண்மைக்குமே நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். என்ன, நீ இந்த கட்சிக்கு வந்து நீ நாலு காசு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதையும் கூட, மக்களுக்காக சேவை செய்யணும் ஒரு ஆள் வந்து ஒரு அமைப்பை வச்சு நடத்தி அதை கட்சி ஆக்கினதுங்கக்கூடியது வந்து உண்மைக்குமே அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒன்று, நான் சொன்ன மாதிரி அந்த தடம் மாறி போனதுனால் தமிழகம் ஒரு நல்ல தலைவரை இழந்தது அப்படிங்கக்கூடியது தான் உண்மை. அவர் காலமானதுங்கக்கூடியது. தமிழக மக்களை பொறுத்தளவில் அரசியலுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பேரிழப்பாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி அந்த கட்சி பெரிய அளவில் வந்து செல்வாக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கூட அவர் விதைச்ச அந்த விதை, என்னடா பெரிய கட்சி ரெண்டு பேர் என்ன நான் சேலஞ்சு பண்ணலாம், அப்படி நீ சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் சேவகர்களாக நீ வந்து உருவாக்கு உன் கேடரை. அதாவது ஒரு பார்ட்டியை ஸ்க்ராட்சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் எப்போவுமே கஷ்டம். திடீர்னு வந்து ஆல் இண்டியா பார்ட்டிக்கு வந்து இங்கே பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு நாம் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு பேக்கிங் இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பலகாலம் முன்னாடி அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த தொண்டர்களையும் மக்கள் சேவையில் ஈடுபடுத்தி அரசியலுங்கக்கூடியது மக்கள் சேவைக்காக உள்ளது. ஸோ அந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு அரசியலுங்கக்கூடியதை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து விஜயகாந்த் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் அதர் பீப்புள். ஸோ அந்த விதத்தில் நான் அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்கிறேன். அவரது ஆன்மா நற்கதியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி சார். நன்றி. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.